ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாஐசிடி ஆன்லைன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு மறுதேர்வு நடத்த போறாங்க, அதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணாஐசிடி லாஸ்ட் செமஸ்டரை வந்து ஆன்லைன் நடத்துனாங்க, ஆன்லைன் ப்ராக்டர் எக்ஸாமும் நடத்துனாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் விட்டுருந்தாங்க, அதில் நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆயிருந்தாங்க, அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து வித்ஹெல்டு வந்திருந்தது. அந்த வித்ஹெல்டு வந்திருந்தவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் வந்தது, வித்ஹெல்டு ஒன்றுக்கு வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழு வந்து நடந்தது. அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போன எக்ஸாமில் வந்து நிறையா வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, அதனால இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அது குறித்து ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு, அந்த செய்தி குறிப்பை இப்போ பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நவம்பர் டிசம்பர் 2020க்குண்டான பருவத் தேர்வுகள் ஒழுங்குநிலை தேர்வாக 2021 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இத்தேர்வில் மாணாக்கர்கள் தங்கள் அதிக முறைகேடுகள் நடைபெற்றிருக்கதாகவும், அதனால் தங்களுக்கு அதிக சிரமங்கள் ஏற்பட்டதாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதில் மாணாக்கர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை கருத்தில் கொண்டு, அவர்களது வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலத்தை கருதியும், நன்கு படிக்கும் சில மாணாக்கர்கள் தங்களுக்கு மதிப்பெண்கள் வெகுவாக குறைந்துவிட்டதாக தெரிவித்ததையும் கருத்தில் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மாணாக்கர்களின் நலன் கருதி கீழ்கண்ட முடிவுகளை எடுத்துள்ளனர். அந்த என்ன முடிவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 2021 நடைபெற்ற தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கதை கருத்தில் கொண்டு மீண்டும் தேர்வுகள் நடத்தப்படும். அப்போது கண்டிப்பாக இன்னொரு தேர்வு வந்து வைக்க போகிறாங்க ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இம்மாணாக்கர்கள் இத்தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஸோ ஃபீஸே கட்ட தேவையில்லை, கண்டிப்பாக நீங்கள் போன ஃபீஸ் கட்டியிருந்தாவே போதும், நீங்கள் எலிஜிபிலிட்டி ஃபார் ரீட்டிங் த எக்ஸாமினேஷன். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பிப்ரவரி மாதம் நடந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட மாணாக்கர்கள் விரும்பினால் அவர்களும் இத்தேர்வை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அதிக மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது, இத்தேர்வுகள் 3 மணி நேரம் நிகழ்நிலை தேர்வாக நடைபெறும், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகம் கொரோனாவிற்கு முன்பு பின்பற்றிய பழைய வினாத்தாட்கள் முறையே கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா என்னது, இது ரிட்டன் டெஸ்ட் தான். ரிட்டர்ன் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்து தான் எழுதுவோம். ஸோ அப்புறம் இத்தேர்வுகள் தமிழகத்தில் உள்ள மற்ற பல்கலைக்கழகங்கள் நடத்தியது போலவே நடத்தப்படும். அப்போது மற்ற பல்கலைக்கழகம்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஷின் அனுப்பி விட்டாங்க, வீட்டில் வந்து புக்கை பார்த்தோ எதை பார்த்தோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வாத்துக்கு எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது, அதே மாதிரி நடத்துவாங்க. ஆனால் என்ன, இப்போது லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, அடுத்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் புக்கை பார்த்துருதெல்லாம், ஆனால் வந்து ஆன்லைன் ப்ராக்டர் மோடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம புக்கை பார்த்துருதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதிர்வரும் ஏப்ரல் மே 2021 பருவத் தேர்வுகளும் மேல்கண்ட முறையிலே நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த எக்ஸாமும் பார்த்திங்க அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டே தான், நீங்கள் 2 மார்க்கோ அண்ட் 16 மார்க் எல்லாமே கையில் எழுதி அனுப்புகிறது தான். ஸோ பிற பல்கலைக்கழகங்கள் படிப்புக்குண்டான தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா, தற்போது ஊரடங்கு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள பட்டப்பிடிவுகளுக்கு தேர்வுகள் மே 25 முதல் தொடர்ந்து நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம், கண்டிப்பாக வந்து ஃபெயிலான எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிடலாம். நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து மார்க் கம்மின்னு ஃபீல் பண்ணிங்களோ அவங்க நல்ல மார்க் எடுத்துடலாம், யாரெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.